நம்மளா வம்புக்கு போக வேண்டாம், வந்த வம்பை விட்டுட்டு நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டாம். நோட்டாவோட போட்டி போடுறவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் மோதி பார்க்கலான்னு நினைக்கிறாங்க. நோட்டாவோட போட்டி போடுறவங்களுக்கு இவ்வளவு திமுரும்பு லொல்லு இருந்தா ஆட்சியில் இருக்கிற நம்ம, மக்களுக்கு சரியான திட்டங்களை கொடுக்கக்கூடிய நம்ம, நம்ம அரசாங்கம், அதுதான் சுருக்கமாக சொன்னேன். வம்புக்கு போக வேண்டாம், வந்த வம்பை விட வேண்டாம். சமூக வலைத்தளத்தில் நீங்கள் நேரில் களத்தில் இறங்கிறாதீங்க, சமூக வலைத்தளத்தில். நாம் பொதுவாக சமூக வலைத்தளங்களில் எதிர்க்கட்சியினர் செய்கின்ற பொய் பிரச்சாரங்களை முறியடித்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர், மக்களுக்காக 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் அயராது உழைக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவருடைய திட்டங்களை மக்களிடத்திலே எடுத்து சென்று சேர்த்திட வேண்டும். 234 தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முன்மாதிரியாக செயல்படக்கூடியவர் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர், அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் உதயநிதி அவர்கள். அவருடைய நிகழ்வுகளையும் முன்னெடுப்புகளையும் நாம் சமூக வலைத்தளங்கள் மூலமாக மக்களிடத்திலே கொண்டு சேர்த்திட வேண்டிய பங்கு நமக்கு பெரும்பான்மையாக இருக்கின்றன. ஒரு எதிர்க்கட்சியை சார்ந்தவர் சமூக வலைத்தளங்களே ஒரு தவறான கருத்துக்களை பதிவிடுகின்ற பொழுது அதற்கு சரியான கருத்தை நாம் தேர்ந்தெடுத்து அதற்கு அவர்களை அந்த எதிர்க்கருத்தை முறியடிக்கக்கூடிய வகையில் நம்முடைய பதிவுகள் அமைந்திட வேண்டும். நம்மளா வம்புக்கு போக வேண்டாம், வந்த வம்பை விட்டுட்டு நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டாம். சரியா செய்யலாம்ல, செய்ய முடியுமா முடியாத முடியும்ல. நோட்டாவோட போட்டி போடுறவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் மோதி பார்க்கலான்னு நினைக்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்கன்னா மொத்தமே அவங்களுடைய உறுப்பினர்கள் நிர்வாகிகள் எல்லாம் சேர்த்து அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடியவங்க தான். ஒரு ஊருக்கு எடுத்துக்கிட்டால் ஒரு 5 பேர் 10 பேர் இல்லை மீறி போனால் ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. நோட்டாவோட போட்டி போடுறவங்களுக்கு இவ்வளவு திமுரும்பு லொல்லு இருந்தா ஆட்சியில் இருக்கிற நம்ம, மக்களுக்கு சரியான திட்டங்களை கொடுக்கக்கூடிய நம்ம, நம்ம அரசாங்கம், அதுதான் சுருக்கமாக சொன்னேன். வம்புக்கு போக வேண்டாம், வந்த வம்பை விட வேண்டாம். சமூக வலைத்தளத்தில் நீங்கள் நேரில் களத்தில் இறங்கிறாதீங்க, சமூக வலைத்தளத்தில். ஏன்னா நம்மை பொறுத்தவரை, நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களை பொறுத்தவரை இது மக்களுக்கான அரசு, அனைவருக்குமான அரசு. நம்முடைய அரசு என்பது இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஆட்சியை, திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு. என்னைக்காவது நம்முடைய முதலமைச்சர் இது எனது அரசு என்று சொல்லி நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை, சொல்றதே கிடையாது. இது நமது அரசு என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. அதில் பயன்பெற்ற ஒரு மகளிர் வந்து மைக்கு பிடிச்சி அதில் பேசினாங்க, நன்றி சொன்னாங்க முதலமைச்சருக்கு. கோடிகள் செலவு செய்து திருமணத்தில் அந்த கருத்துக்களை சொன்னாங்க. எந்த அளவிற்கு மாணவ செல்வங்கள் மீது, மாணவிகள் மீது, மருத்துவத்தின் மீது துறைகள் வாரியாக முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை செயல்படுத்துகிறார்கள் என்பதை நாம் உற்று நோக்கி, பொதுவாக நம்ம ஒரு திருமண வீட்டில் உட்கார்ந்துருந்தாலும் சரி, அல்லது டீ கடையில் உட்கார்ந்துருந்தாலும் சரி, அல்லது வேறு நிகழ்ச்சிகளிலே பயணிக்கின்ற பொழுது இருந்தாலும் சரி, நாம் ஒரு 3-4 பேர் ஒன்றாக பயணிக்கின்ற பொழுது நம்முடைய கருத்து திராவிட மாடலுடைய சிந்தனைகளை ஒட்டி முதலமைச்சர்கள் செய்யக்கூடிய திட்டங்களை நமக்குள் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அங்கே நம் அருகாமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த கருத்துக்களை சென்றடையும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். டீ கடையில் பேசலாம், ரேஷன் கடையில் பேசலாம், பஸ்ஸில் போகும்போது பேசலாம், திருமண வீட்டில் பேசலாம், எங்கெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அரசினுடைய சாதனைகளை நாம் கொண்டு சேர்த்திட வேண்டும். நம்முடைய இலக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், 39 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெற்றார்கள் என்ற சரித்திர சாதனையை உருவாக்கிட வேண்டும். ஒவ்வொரு இளைஞர்களும் இங்கே வந்திருக்கின்ற சகோதரர்கள், தம்பிமார்கள், முதலில் நாம் கவனத்தை செலுத்த வேண்டியது நாம் வாக்களிக்கக்கூடிய சொந்த பூத்து. நம்ம பூத்தில் நம்ம இயக்கத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, இன்னும் நடுநிலையாளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு அரணாக உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் இயக்கத்திலே உறுப்பினர் அட்டைகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்படி அவர்களுக்கு உறுப்பினர் அட்டை இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கான உறுப்பினர் அட்டையை பெற்றுத்தர வேண்டியது நாம் கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல நம்ம பூத்தில் பணிகளை தொடங்கிட வேண்டும்.
வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் மொத்தமே நமக்கு வந்து 1038 பூத் இருக்குன்னா, ஒவ்வொரு சகோதரரும் ஒரு பூத்தை அவரவருடைய பூத்தை கையில் எடுத்து என் பூத்து நான் பாத்துக்கிறேன், நம்ம தான் முடியும், நம்மளால மட்டும்தான் முடியும், நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்தோம்னா நம்முடைய வெற்றி என்பது குறிப்பாக 39 தொகுதிகளில் கரூர் மாவட்டத்திற்குரிய 4 சட்டமன்ற தொகுதிகளும் அதிக வாக்குகளை நம்முடைய கழகத் தலைவர் அவர்களுக்கு இளைஞரணி செயலாளர்களுக்கு பெற்றுக் கொடுத்தோம் என்ற நிலையை உருவாக்கிட வேண்டும். அதிலும் குறிப்பாக குளித்தலை சட்டமன்ற தொகுதி என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தொகுதி, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரவருடைய முதல் தொகுதி. எனவே இதிலே நாம் சிறப்பு கவனத்தை எடுத்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வருகின்றிருக்கின்ற இளைஞரணி சார்ந்திருக்கின்ற தம்பிமார்கள் அனைவருக்கும் நன்றி அன்போடு தெரிவித்து, ஜெயரஞ்சன் சாரை பொறுத்த வரைக்கும் பல நேரங்களில் நான் சார்ட்ட போனில் பேசும்போதோ நேரில் சந்திக்கும் போது பேசும் பொழுதோ மனதில் இருப்பதை யதார்த்தமாக சொல்லக்கூடியவர், என்ன மனசில் இருக்கோ அப்படியே வெளியில் எடுத்து சொல்லக்கூடியவர், அரசனுடைய திட்டங்களை மக்களிடத்திலே அரசு கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த பணிகளிலே முக்கியத்துவத்தை முக்கிய இடத்திலே இருக்கக்கூடியவர் நம்முடைய பேராசிரியர் அவர்கள். உங்களோடு சேர்ந்து அவருடைய கருத்துக்களையும் அவருடைய உரைகளையும் கேட்பதற்கு இந்த நிகழ்ச்சி முடியும் வரை நாங்கள் அனைவருமே இங்கே இருந்து முழுமையாக அவருடைய கருத்துக்களை நாங்களும் உள்வாங்க போகிறோம். உங்கள் முன்னாடி தான் நாங்களும் உட்கார போகிறோம், ஏன்னா அதுதான் முக்கியமானது. வந்திருக்கக்கூடிய சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களை பொறுத்தவரை முதல் முறையாக நான் அவருடைய பேச்சை இன்னைக்கு நான் கேட்குறேன். பல முறை அவருடைய பேச்சை கேட்கணும்னு முயற்சி செஞ்சேன், ஆனால் இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே நம்முடைய பேராசிரியர் அவருடைய உரை என்பது அரசனுடைய திட்டங்கள், ஒன்றிய அரசு ஒட்டுமொத்தமாக மாநிலங்களுக்கு தமிழகத்திற்கு செய்து வருகின்ற துரோகங்களை எந்தவித தயக்கமும் இல்லாமல் தோளிறுத்து காட்டக்கூடியவர் நம்முடைய பேராசிரியர் அவர்கள். அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாகவும் கரத்த பலத்த கரவொலியோடு வருக வருக என்று இருவரையும் அன்போடு வரவேற்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.